ராஸ்பெரி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதுளம் பழம் மாதிரி அந்த விதையோட சேர்ந்து இருக்கும். பழம் விதை இருக்கா பாருங்கள். பழம் இல்லை காஞ்சிடுச்சா, விதையாச்சா? இப்போ கொஞ்சம் இதுதான் காய். வெயில் டைமில் வெயில் டைமில் கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டு பார்த்துருக்கோம் சார். கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், நல்ல இனிப்பு. கொஞ்சம் புளிப்பு இனிப்பு ரெண்டுமே சேர்ந்துருக்கோம்ல. இதில் ரெண்டு மூணு இருக்குது. இந்த இதுவும் இது இருக்குது பார்த்தீங்களா சார். இதுவும் அது ரோபஸ் வெரைட்டி தான். இந்த பழம் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக வித்தியாசமாக. இது கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும். இனிப்பு அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸை வந்து இங்கே இருக்க பேர்ட்ஸ் அனிமல்ஸு எல்லாமே நல்லா சாப்பிடும். இது நல்லா பழுத்துருந்ததுன்னா நம்ம கூட சாப்பிடலாம். சோலா பறந்து சொல்லுவாங்க, சோலைகள்லாம் பிஞ்சிடும். அங்கே இருக்க மரத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு வந்து இந்த மரம் தான். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ரோடோடென்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இது ஹைட்டு பார்த்தீங்களா, இவ்வளோ தான் இருக்கும் மொத்த ஹைட்டே. ஆனால் இது வந்து நல்ல வயசான மரம், 50 வருஷம் 100 வருஷம் இருக்கும். கிளையோட இதில் வந்து அதோட முதுமை தெரியும். அப்படி நம்ம பார்க்க இப்போ பூ இல்லை, பூ இருந்தால் அழகாக இருக்கும். அந்த ஈக்கோ சிஸ்டமோட ரெப்ரசன்டேட்டிவ் இது. இந்த சோலா ஈக்கோ சிஸ்டம் அப்படின்னா இந்த இந்த செடி இந்த மரங்கள் இருக்கும். அந்த இலையை தொட்டு பார்த்திங்கன்னு வச்சோங்களேன், ஒரு லெதர் ஷீட் மாதிரி இருக்கும். ஏன் அப்படி லெதர் மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த இருக்க இங்கே வந்து குளிர் வந்து -10 டிகிரி வரைக்கும் போகும். அந்த குளிரை தாங்குறதுக்கு அந்த இலை வந்து திக்காக இருக்கும். காற்று படிக்கல அசைதா பார்த்தீங்களா, இல்லை ஒரு இலை அசைதா பார்த்தீங்களா, அப்படியே தில்லாக இருக்கும். நிறையா பறவைகளுக்கு வந்து அது வந்து வீடு மாதிரி. காலை ஃப்ரூட்ஸை பார்த்தீங்களா? ஆமாம்மா. ராஸ்பெரி இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருக்கு பாருங்கள். நிறைய இது கரடி கிடையாது, கரடி கிடையாது. அதாவது அனிமலோட இதையும் கார்காசு சாப்பிட்ருக்கு. சாம்பாடியோட முனி மாதிரி தான் இருக்குது. இதுவும் பக்கத்துக்கு ரஃப்பாக இருக்குது. அதாவது வந்து ஃப்ரூட்ஸும் சாப்பிட்ருக்கு, மீட்டும் சாப்பிட்ருக்கு. அது ரெண்டும் ரெண்டுமே இருக்குது பாருங்கள். சக்கால் நானதான் நிறைய தான். ஏன்னா இங்கே அது ஸ்ட்ராபெரி இப்படி இருக்காது. எல்லாருக்கும் அளவு சாப்பாடு தான் இன்னைக்கு. சாப்பிடுங்க, யாருங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ. ராஜா பார்த்து எப்படினா இருக்கு, ரோட்டு ஓரத்தில் கடை வச்சுட்டு அப்படிதானே ஆகுது. போட்டு பாப்பா வீட்டு சார் நல்லா போட்டு மலை மேலே நின்றுக்கிட்டு ஏதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு எல்லோரும் நின்று சுற்றி பார்த்து தேடிட்டு இருந்தோம். திடீர்னு டிரைவர் ராஜாண்ணே சொன்னார், அங்கே பங்கே புலி அப்படின்னாரு. என்னடா புலியா அப்படின்ட்டு நானும் புலி பார்த்ததே கிடையாது. தூரத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தோம், கீழே நானும் பார்த்துட்டே இருந்தேன். அது தரையோட தரையாக மறைஞ்சிது. புலி இவ்வளோ பெருசு இருக்காதுப்பா அப்படின்னாரு பக்கத்தில் இருந்த ட்ரக்கர் ஒருத்தர். எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்பா வந்து கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தார். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அது ஒரு குள்ள நரி. பார்த்துட்டு அந்த இடத்துலேயே வந்து ஸ்டே ஆகி அப்படியே நின்று எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஜக்கால் படுத்துருந்தது சொல்லிட்டு இருந்தேன். ஆகா அது கண் பண்ணுறதுக்காக படுத்துருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குனு தாவி ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு இருந்தது. இதை பார்த்தோன்னே மிருகங்கள்லாம் நான் என்ன நினச்சிருக்கேன், உள்ளே போனால் நம்மளை அட்டாக் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான நினைப்பெல்லாம் எனக்கு வெளியில் இருந்தப்போ இருந்துச்சு. ஆனால் உள்ளே போன அப்புறம் தான் தெரிஞ்சது அது நம்மளை பார்த்து எவ்வளோ பயப்படுது, அது ஒரு மிருகத்தை அட்டாக் பண்ணுறோன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறலாம் எனக்கு அங்கே போன அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நரி வந்து பேராக இருக்கும், அதாவது அவன் ஆண் பொண்ணு ரெண்டும் ஒன்றா இருக்கும். இங்கே பக்கத்தில் இண்டிவிஜுவலாக இருந்தது தெரியல, மேபி அதோட பேரில் ஏதாவது ஒன்று செத்துதா என்னான்னு தெரியல.
இந்த அனிமலை வந்து ரியலாக அப்சர்வ் பண்ணி எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். அவ்வளோ ஹெல்த்தியாக அப்படியே இந்த உடம்புலாம் ஆட்டிட்டு செலுத்துக்கிட்டு நல்லா இருந்தது. அருமையாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த கோல்டன் ஜங்கல் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி வந்து இந்த முக்குருஜி நேஷ்னல் பார்க் அதுக்குள்ளே வந்து நுழைஞ்சு வந்துகிட்டே இருக்கும்போது கிட்டக்க பார்க்கும்போது அந்த செடிகளை தொட்டு பார்க்கும்போது அந்த உணர்ச்சிகள் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம வந்து ஜீப்பில் வரோம். வர்ற எல்லா பாதையுமே பச்சை கலரில் கார்பெட் போட்ட மாதிரி மலை முகடுகள் அதெல்லாம் இருக்குது. சோலா ஃபாரஸ்ட் பார்த்திங்கனாக்கா இது வந்து அதாவது வந்து எபோவ் 1500 மீட்டர் ஆல்டிடியூடில் தான் இந்த ஃபாரஸ்ட் இருக்கும். ரொம்ப டாலாக வளராது, நல்ல ரெயின்ஃபால் இருக்கும். நல்ல ஹை ரெயின்ஃபால் இருந்தாக்கா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மரம் நல்லா வளருமாங்க. பட் இந்த சோலா ஸ்பீசிஸை பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஷார்ட்டாக தான் வளரும். பட் நல்லா உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பிரான்ச்சாக இருக்கும். இந்த சோலா ஃபாரஸ்ட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த உள்ள ஸ்பீசிஸ் எல்லாம் வந்து லோ டெம்பரேச்சர் அதாவது லோ டெம்பரேச்சரில் ஒண்டி தான் வளரக்கூடிய அங்கே உள்ள மர வகைகள். இதை வந்து நீங்கள் நாட்டு புனி கொண்டு வேறு எங்கே நட்டாலும் வராது. ஆனால் வழியில் வந்து யானை விட்ட போட்டிருந்துச்சு. அறிவலன் சாரை பார்த்துட்டு இன்றைக்கி காலைல தான் எங்கேயோ போயிருக்கு, மேபி இங்கே தான் எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பார்த்துட்டு அது சூடு இருந்துச்சா உள்ள தொட்டு பார்த்தப்போ. பாருங்க யானை ஃப்ரெஷ்ஷாக டங்கு போட்டு பார்த்தீங்களா. ஆ பாருங்கள் அது பாருங்கள் இந்த ஸ்டீப்பில் எப்படி ஏறுதுன்னு பார்த்து மாதிரியாப்பா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு. நல்லா பெருசாக இருக்குது, குட்டி குட்டியோட டங்கு இது. இது அம்மா பெருசு எவ்வளோ வைத்தியன் இதெல்லாம் பார்த்தியா. இது வந்து பெரிய அனிமல் இது. இது பார்த்திங்கன்னா குட்டி இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கு. டங்கு இதோ இருக்குது பார்த்தீங்களா, நைட்டு தான் வந்துட்டு போயிருக்கு. இது வந்து இப்படி பண்ணி பார்த்து தெரியும் ஹீட் இருந்ததுனாக்கா ஃப்ரெஷ்ஷு பண்ணலாம். இத்தனை அனிமல் கவுண்ட் பண்ணலாம், 1, 2, 3, 4 இதோ 1, 5 இவ்வளோ ஸ்டீப்பாக இறங்கி நடந்து போயிருக்குன்னா கஷ்டம். நமக்கு நடக்கிறதே கஷ்டமாக இருக்குல்ல. யானை ஸ்டோப்ஸில் இறங்குற கஷ்டம்னு சொல்லுவாங்க. இறங்கிருக்கு போகிறா, இறங்கிருக்கா அதான் அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அங்கே வேறு எப்படி இருக்கு பெருசு 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 என்ன பண்ணுனாக்கா இப்படி காலை வச்சுட்டு முட்டி இப்படி போட்டே இறங்கும். குட்டிலாம் இப்படி இறங்குதுன்னு தெரியல, இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம இறங்கினா பொத்துட்டு கீழே வந்துட மாட்டிருக்கு. இறங்கி அங்கே ஒரு யானை போய் லத்தி போட்டிருக்கு பாருங்கள். இதுலேயும் நடந்திருக்கு யானை இல்லை புல்லுலாம் அப்படியே இதாக இருக்குது, ஸ்டாம்பாக இருக்குது, இதாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு பொறுத்து தான் இருக்கு. அதாவது டிராவல் பண்ணுனாக்கா யானை நடக்கணும்னு நினச்சா இப்போ நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு நாள் 100 கிலோமீட்டர் கூட நடக்கும். அது என்ன சாப்பாடு பொறுத்து இருக்குது. சாப்பாடு கடந்ததுனாக்கா ஒரே இடத்துல கிடச்சினா அந்த இடத்துலேயே நின்றுட்டுருக்கோம். ரோட்லேயே நடந்து பார்க்கலாமா, ரோட்டில் நடந்து பார்த்தா தெரியும் எங்கே போயிருக்குன்ட்டு. வேற எங்கே இறங்கியிருந்தால் கண்டுபிடிச்சிடலாம் எந்த டைரக்ஷன் போயிருக்குன்ட்டு. நிறையா போயிருக்கு அப்படி போனோம்னு வச்சிங்களேன், அங்கே போனால் சமத்து தண்ணி இன்றைக்கி இறங்கியிருக்கோம். இப்போ இறங்கி போனால் தெரியாது நமக்கு. அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா யானை ஒரு 4-5 யானை நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்ல சைஸ், சரியான சைஸாக இருக்குது பார்த்தீங்களா. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்டும் ஒரே சைஸ் தான். அது வந்து நம்ம விஷுவலாக பார்க்கக்குள்ளே வந்து இன்னொரு ட்ரீயோட ஹைட்டோ இதை வச்சு அந்த இதை வச்சு தான் நம்ம ரிலேஷன்ஷிப் பண்ணுவோம் நம்ம விஷுவலாக பார்க்கக்குள்ள. ஸோ இங்கே ஓப்பன் கிராஸ் லேண்டாக இருக்குள்ளே பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு பெரிய அனிமல் மாதிரி இருக்கும். அது ஒரு மேலே ஏறி அப்படியே வந்துடும். அப்படியே வந்து இந்த டேம் முதல்ல மேலே தானே குறக்குந்தா அப்படியே இறங்கி இப்படி வந்துருக்கு அப்படியே ரவுண்டு. இங்கே வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கும், 2 மணி நாள் எங்கேயும் போகாது. இனிமேல் டெய்லி பார்க்கறது வாய்ப்புன்ருக்கு. இது ரோட்லேயே நடந்து வந்து கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறம் இறங்கி இருந்ததில் என்ன பண்ணியிருக்குனாக்கா இது இப்படி போயிட்டு இந்த வழியாக ஏறி இந்த ஸ்லோப்ஸில் போய் இந்த இது சோலா இருக்குல்ல அது வழியாக அப்படியே மேலே ஏறி அப்படியே ஓப்பன் பண்ணுறேன்.
ஓப்பன் கிராஸ் லேண்ட். இப்போ பார்த்தா திரும்பி சோழக்குள்ளே போயிருக்கா, திரும்பி கோடாகச்சி வெளியில் வரும் பாருங்க. இப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நல்லா கிடைக்கும் அது சூப்பராக. இந்த பக்கம் ஏறணும், இந்த மலை ஏறிட்டு அப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த ஆப்போசிட் மலையில் இருக்கும். உங்க வந்து குவைட்டாக பார்க்கலாம், என்னென்னா விண்டு இந்த சைடு தான் மூவ் ஆகுது, அதனால் ஸ்மெல் தெரியாது அதுக்கு. போஸ்ட் ஒன்று தெரியுது பாருங்கள், இயற்கை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து இப்போ யானை இருக்குன்னாக்கா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அது நம்மளை ஆளுங்களை அடிச்சதுன்னா நம்ம ஒத்துப்போமா? பட் அதோட காடுகளில் போயிட்டு இயற்கையான சூழ்நிலையில் இந்தமாரி ஆண்டனா, இதுமாரி செல்ஃபோன் டவர்ஸு, இதுமாரி ரோடுக்கு போகிறது இதெல்லாம் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, அது குட்டி அந்த இதில் ஆண்டனாவில் மாட்டி கால் மாட்டி கீழே விழும். ஸோ அதனால் அது கோபமாக இருக்கும், தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸு. இந்த வாரம் சரணாலயத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதர்காடுகள் இருக்குது, அப்புறம் புல்வெளிகள் இருக்குது. அது ஓப்பன் ஏரியாஸில் மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே சதுப்பு நிலங்களும் இருக்குது. இது என்ன டங் சார்? ஹார்ஸா? ஓ, ஃபெரல் ஹார்ஸ். ஆமாம் ஆமாம், அது வந்து முன்னாடியிலேருந்து கொஞ்சம் ஸ்மால், கொஞ்சம் சின்ன பாப்புலேஷன் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ சார் இருக்கும் இங்கே? இங்கே 500 எபோ, 500 இருக்கும், 500 எபோ இருக்கும். ஆ, சார் இங்கே ஓப்பன் பிளைன்ஸில் தானே, பிளாக் பக் மாதிரி இப்போ கண்டிப்பாக காட்டு குதிரையும் கண்டிப்பாக இருக்கும். ஷுவராக சைட் பண்ணலாம், அது வந்து நாட் அன் இஷ்யூ. சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு காட்டு குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு பார்த்தீங்களா, டங்கு பார்த்தீங்க இல்லைங்களா, அதோடைய சொந்தக்காரர் அவர் தான் காட்டு குதிரை. வேணால் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் தெரியும், பட் சைஸ் நல்லா வித்தியாசம் தெரியும். நகரத்துலலாம் இதெல்லாம் பார்க்க முடியாது, இங்கே பார்த்துக்க வேண்டியதான். இங்கே பார்த்தா இன்னும் நிறைய கூட்டம் ஏன் சார்? நிறைய கூட்டம் இருக்கும், கூட்டம் இருக்கும். இப்போ ரெண்டு தான் நமக்கு தெரியுது. உடனே ஹார்ஸ் மாதிரி தான் இருக்குது, டிபிக்கலாக ஹார்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது எப்படி வருது? அது வந்து முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சோழ மன்னர்கள் வந்து இந்த இடத்துல ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டயத்தில் அந்த ஹார்சஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு, அதை குதிரையாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த என்டையர் எம்பையர் வந்து டிக்ளைன் ஆன உடனே வந்து அந்த யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹார்ஸ் எல்லாம் வந்து இப்போ வைல்டாக வந்து இந்த ஏரியாவில் தெரியுது அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. இப்போ அது ஒரு ஃப்ரீயாக இருக்கு, இப்போ ரொம்ப ஃப்ரீயாக மூவ் பண்ணுது. இப்போ நிறைய ஹார்ஸ் நம்ம சிட்டியில் பார்க்குறோம், ஹார்ஸ் ரைடிங்க்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஹார்ஸ் ஒரு அடிமைத்தனமாக பழகிருக்கோம். டொமஸ்டிகேட் பண்ணதை அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் இந்த ஹார்ஸ் ஃப்ரீயாக இருக்குது இங்கே. எனக்கு என்ன மனசில் தோணுன்னா, இப்போ ஃப்ரீயாக இருக்கிறது இப்போ இது மோர் ஹாப்பியாக இருக்கும், பிகாஸ் அவங்க ஃப்ரீயாக மூவ் பண்ணுறாங்க, அவங்க நேச்சுரல் ஹேபிட்டாட்டில் மூவ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீடம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்த லைஃப்பில். ஸோ அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலேயே வந்து எங்கேயுமே இந்த இன்றைக்கி காட்டு குதிரைகள் வந்து கிடையாது. நெருக்கமான சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியாவில் வந்து கொஞ்சம் வைல்டு ஹார்ஸ் இருக்குது. இந்த எல்லா ஹார்ஸஸையும் நம்ம வந்து டொமஸ்டிகேட் பண்ணியாச்சு. ஆமாம் ஆமாம், போட்டு அவன் அவங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு நிறையா ட்ரேடு இருந்தது. ஸோ அது அவங்க வந்து விட்டுட்டு போனதுன் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அந்த சோலா லைட் ஹவுஸ் கூட ஒன்று இருக்குல்ல, லைட் ஹவுஸ் தெர் இஸ் லைட் ஹவுஸ் கூட இங்கே ஒன்று இருக்குது. அந்த பீரியடில் கட்டின ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. சோழ நாட்டு துறைமுகம், அதோ அதை பற்றி இதோ நம்மளுக்கு இதோ ப்ரூஃப் கிடைக்குமான்னு நம்ம கடற்கரை வழியாக போட்டோம். நம்ம இதானே சார் அந்த சோலா லைட் ஹவுஸ்? ஆமாம் ஆமாம், அதான் இங்கே சோலா இங்கே விட்டு வாட்ச் டவர் மாதிரி இருந்திருக்கும், ஷிப்ஸும் வந்திருக்கும்,
அப்புறம் அதில் ஹார்சஸ்லாம் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அரேபியாலேயும் ஹார்சஸ் இம்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஹார்சஸ் வச்சு இங்கே ஒரு ஃபீல்ட் ஸ்டேஷன் மாதிரி இருந்திருக்கும் அந்த காலத்தில். ஹார்சஸ்லாம் இம்போர்ட் பண்ணி சில ஹார்சஸ்லாம் அவங்க இது அழிஞ்சு போனோடனே சோளம் அழிஞ்சு போனோடனே ஹார்சஸ் நிறைய அப்படியே வைல்டாக போயிருக்கும். ஸோ ஆமாம், அதுதான் அதுதான் அந்த ஃபெரல் ஹார்சஸ் சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாம் அழிஞ்சு போய் ஐ திங்க் சி எரோஷனால எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன இவ்வளோ நம்ம இவ்வளோதான் இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்பவுமே தண்ணி போடும் நீங்க அந்த பார்னகிள்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் ஒட்டி இருப்பாரு கீழே, அது நிறைய இருக்கு. உயிரோட இருக்கு, உயிரோட இருக்கு. ஸ்னேல்ஸா? ஸ்னேல்ஸா? ஸ்னேல்ஸ் இந்த அங்கே இருக்குது. இதெல்லாம் அப்படியே பெர்மண்டா அப்படியே லைஃப் ஆகும். இது இது இதெல்லாம் கிரீன் கலர்ல இருக்குது. ஆல்கே, ஆல்கே எல்லாம் வந்துருக்காமா? ஆல்கே தான் இங்கே ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். இப்போ ஹைடெயிலெலாம் இங்கே தண்ணி நிறையா வரும் நீங்கள். ஸோ ஸ்டேருக்கெல்லாம் அந்த இந்த நிலப்பரப்பு வந்து மனிதர்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஆமாம், காரணம் சொல்லுவோம் அதாவது வைல்ட் லைஃப் ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு இன்னமே வந்திருக்கு ஃபெரல் ஹார்ஸ்.